ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இந்த பாகல் செடி பற்றி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், தானாகவே முளைச்ச தத்து செடி அப்படின்னு. அதுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் மெதுப்பாகல் அறுவடை பார்க்கலாம். கொஞ்சம் கீரைகள், புதினா, அப்புறம் காய்க்காத எலுமிச்சை மரத்துலேருந்து இன்றைக்கி முதல் அறுவடை. ஒரு 7 காய்கள் எலுமிச்சம் பழம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மாடித்தோட்டத்தில். இந்த எலுமிச்சை மரம் காய்ப்பதற்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் ஃபுல்லாக வெயில் அதிகமாக இருந்தது, ஜூன் ஃபுல்லாக கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லைங்க, உடல்நலக்குறைவு கொஞ்சம் இருந்தது, அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் பட்டு உங்களுக்கு வாரத்துக்கு 2 வீடியோவாவது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். க்ரோ பக்லேயே எப்படி சுலபமாக காய்கறி கழிவை கம்போஸ்டிங் பண்ணலாம், அதுலேயே எப்படி விதை விதைக்கலாம், செடிகள் வைக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் புதினா அறுவடை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது கூட ஒரு க்ரோ பேக் கம்போஸ்ட் தான். கம்போஸ்டிங் பண்ண அந்த க்ரோ பேக்லேயே புதினா தண்டுகளை நீங்கள் ஊண்டி வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்களே போதும், புதினா சூப்பராக தழைஞ்சி வரும். நமக்கு கிச்சனில் செலவில்லாமல் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை தயவுசெய்து தூக்கி போடாமல் கம்போஸ்டிங் பண்ணுங்கள். நீங்கள் எந்த க்ரோ பேக்கில் போட்டு கம்போஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே நீங்கள் விதை விதைக்கலாம், செடிகள் வைக்கலாம், இந்த மாதிரி புதினா நடலாம், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தழிஞ்சு வரும். நீங்கள் அதில் கீரை விதை கூட போட்டு சூப்பராக கீரை விதைச்சி அறுவடை எடுக்கலாம். அதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் போதுமானது. திருப்பி அதே மண்ணையே இன்னும் கொஞ்சம் உரங்கள் கலந்து வேறு ஏதாவது முள்ளங்கியோ வெண்டையோ கத்திரியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாடித்தோட்டத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலை உங்களுக்கு செடி வளர வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐடியாவும் உங்களுக்கு தன்னாலேயே கிடச்சிரும். இப்போ இந்த க்ரோபேக் கம்போஸ்ட்டு அதில் நட்டு வச்ச அந்த புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ வாசனையாக இருக்குங்கிறீங்க. நம்ம ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்தில் நம்ம விளைஞ்ச புதினாவை துவையல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ட போகும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ பிரமாதமாக வரும். நீங்கள் கடையில் புதினா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிவந்த நிறத்தில் பீட்ரூட் கலரில் அதில் திக்கான தண்டுகள் வரும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையான தண்டுகள் கூட புதினா குச்சிகளில் இருக்கும். அதுலேயே நல்ல முத்தலான திக்கான தண்டுகளாக பார்த்து நீங்கள் ஊண்டி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தழைஞ்சி வரும். என்ன ஒன்று, புதினா வளர்க்குறது நிறைய பேர் எங்களுக்கு வரலங்கிறீங்க, கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தழைஞ்சி வரும். நான் பாருங்கள் செடிகள்லாம் இருக்கிற இடத்துல நிழலில் வச்சுருக்கேன் புதினாவை, அதனால் சூப்பராக தழைஞ்சி வரும். நல்ல நிழல் பாங்கான இடத்துல வைங்க, வெயில் படணும் ஆனால் சூடு இல்லாத காலை வெயில் கொஞ்சமாக படுற மாதிரி ஷேடான இடத்துல வச்சு வளர்த்திங்கன்னா புதினாவை ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம் இந்த சம்மரில் கூட. பருப்பு கீரை ஆல்ரெடி விதைகள் போட்டு அறுவடை பண்ண அந்த பேக்லேயே விதைகள் விழுந்து விழுந்து எனக்கு தானாகவே பருப்பு கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நான் விதையே போடலை, ஏற்கனவே இந்த க்ரோ பேக்கில் நான் பருப்பு கீரை போட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து பூத்துன பூத்துரும் பார்த்தீங்களா பருப்பு கீரை, இப்போ கூட பூத்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பூக்க விடக்கூடாது. இந்த பூத்த இந்த பருப்பு கீரையிலே விதைகள் உருவாகி அதையே அதில் மண்ணில் விழுந்து விழுந்து அப்படியே திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்குது. மாடித்தோட்டம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி செலவில்லாமல் கீரைகள் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சிவப்பு தண்டி கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரைன்னு ஏகப்பட்ட கீரைகள் நம்ம போட்டு எடுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீரையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். கீரை வளர்க்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் கூட ஆரம்ப காலத்தில் வெந்தயம், கடுகு, பாலக்கீரை இந்த மாதிரி கீரை விதைகள் நிறைய ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் விவசாயிகள் மேலெலாம் எனக்கு வந்து ஒரு மரியாதையும் ஒரு பக்தியுமே ஏற்பட்டது. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் விளை வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு அலாதியான மரியாதையும் ஏற்பட்டது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாடித்தோட்டம் அமைச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ பருப்பு கீரை, சிவப்பு தண்டிக்கீரை கொஞ்சம் மறுபடி பண்ணிக்கிட்டால், இது பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை. குப்பைக்கீரை கூட களைச்செடி அப்படின்னு நிறைய பேர் தூக்கி போட்டுருவீங்க, தூக்கி போடாதீங்க. இந்த பருப்பு கீரை, குப்பைக்கீரை, கொஞ்சம் சிவப்பு தண்டிக்கீரை, மணத்தக்காளி கீரை, முளக்கீரைன்னு எல்லாத்தோடையும் சேர்த்து அரைக்கீரைன்னு கலவைக்கீரையாக ஒரு மசியல் செய்யலாம். இந்த கீரையில் லேசான ஒரு கசப்புத்தன்மை, ரொம்ப ரொம்ப லேசான கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் இந்த குப்பைக்கீரையை நீங்கள் தனியாக செய்கிறத விட அந்த மாதிரி எல்லா கீரைகளிடம் சேர்த்து ஒரு கைப்பிடி கடையும் போது உங்களுக்கு
மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை, இந்த குப்பைக்கீரை என் கையால் ஒரு கைப்பிடி அறுவடை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கீரைக்கும் குப்பைக்கீரைக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்காதுங்க. இலைகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு முளைக்கீரை மாதிரியும் இருக்கும், அரைக்கீரை மாதிரியும் இருக்கும். அதில் மேலே கதிர்களாக விதைகள் கருப்பாக வரும், அதை வச்சு அதை நீங்கள் குப்பைக்கீரை அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இந்த மருதாணி செடிக்கிட்ட கோவக்காய் வந்து அல்மண்டா கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இந்த கோவை கட்டிங்ஸ் வந்து நான் மாடித்தோட்டம் சாச்சிக்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோவை வந்து கோவக்காய் மட்டும் நம்ம விதையிலேருந்து வளர்க்க முடியாதுங்க, கட்டிங்ஸ்லேருந்து தான் வளர்க்கணும், அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். இந்த கோவக்காய் வெள்ளரிக்காய் மாதிரி அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நீளமான கோவக்காய், நீட்டு நீட்டாக இருக்குது, நம்ம விரல் சைஸுக்கு இருக்குங்க, நல்லாயிருக்கு இந்த கோவக்காய். கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட கட்டிங்ஸ் கிடைக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பந்தல் வசதி இருக்குது அப்படின்னா நிறைய காய்கள் உங்களால் இந்த கோவக்காயிலேருந்து எடுக்க முடியும். இப்போ ரொம்ப நாளாக காய்க்காத இருந்த எலுமிச்சை மரத்துலேருந்து இன்றைக்கி 7 காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன். இது நாட்டு எலுமிச்சை அப்படிங்கிறதுனால ஒரு 4 பழம் கொஞ்சம் பெருசாக கிடச்சிது, மீதி 2-3 காய்கள் கொஞ்சம் சிறியதாக இருந்தது. இருந்தாலும் மஞ்சள் லேசான ஒரு மஞ்சள் நிறம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால் நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செறி ஊட்டப்பட்ட மண்புழு உரம் அப்படின்னு பாபு ஆர்கானிக்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். அந்த உரத்தை நிறைய கொடுத்தேன். அதில் அவர் வந்து கொக்கோ பீட்டோட மண்புழு உரம், போன்மீல் பவுடர், அப்புறம் உயிர் உரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மாதம் ப்ராசஸ் பண்ணி மக்க வைக்கிறதா சொன்னார். அந்த உரம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் லெமன் செடியில் பூக்கள் வந்தது. அதுக்கப்புறம் மண்புழு உரமும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது ஹெவி ஃபீடராக இருக்கிறதுனால மாதா மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ நல்லா 1 கிலோ அளவுக்கு மண்புழு உரம் தாராளமாக நீங்கள் வேர்பகுதியில் போட்டு விடுங்க. இந்த செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் கூட நீங்கள் வாங்கி 1 கிலோ அப்படியே தாராளமாக இந்த மரத்து வேரில் நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னா பூக்காத செடியும் பூக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் மாடித்தோட்டத்துலேயே இந்த எலுமிச்சை மரத்துலேருந்து காய்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து கிராஃப்டட் எலுமிச்சை கட்டிங்ஸு நர்சரியில் கிடைக்கும். அந்த மாதிரி கிராஃப்டட் கட்டிங்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக காய்கள் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம பானு ஆர்கானிக் கடன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.